சூரியனைப் போல் ஒளிவுள்ளவராய் போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய் விடியற்காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயராகும். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனைப் போல் அழகு வாய்ந்தவராய் சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய் போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய் விடியற்காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். ஆல் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி, ப்ரே ஃபார் அஸ். ஆல் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி, ப்ரே ஃபார் இந்தியா. ஆல் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி, ப்ரே ஃபார் தி பீஸ் இன் தி வேர்ல்ட். இப்பொழுது அன்னையின் திருத்தேரானது புனிதம் செய்யப்பட இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனிவரம் கடை தெரு, கடற்கரை சாலை, வீதிகள் அனைத்திலும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது தந்தை அவர்கள் தீர்த்தம் தெளித்து தூபம் காட்டுகிறார்கள்.
அன்னையின் பக்தர்களே, கரம் குவித்து தலை வணங்கி அன்பு ததும்ப எல்லாரும் சொல்லுங்கள், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். உள்ளம் மகிழும், உயிர் இனிதே பாடிடும், வெள்ளமெள உமது அருளானது வேடை நகரினை சூழ்ந்திடுமே. நமது ஆண்டவரின் தாய், நமக்கெல்லாம் வாழ்வழிக்கும் தாயாக வேழை நகரினிலே ஆன்ம உடல் ஆரோக்கியத்தை தரும், அள்ளி அள்ளி தரும் ஆழியாக ஆரோக்கிய அன்னையாக வலம் வருகின்றார். அன்னை மரியாள் ஏவாளின் பாவங்களை தொலைப்பதற்காக, மானுட குலத்தை மீட்பதற்காக இறைவனின் மகனை தன் கருவிலே தாங்கி நடந்து சென்ற முதல் பெண் நற்செய்தியாளர். அவர் புதிய ஏவாளாக புதிய ஏற்பாட்டிலே காட்சியளிக்கின்றார். மரியாளின் அருமையான குணங்களான தாழ்ச்சி, பணிவு, வீரம், கருணை ஆகிய குணங்களை நாமம் தரித்து ஒவ்வொரு நாளும் இங்கு கூடி வரும் மக்களுக்கு மக்களிடம் கோஷங்களை நாம் பார்க்கும் பொழுது அப்பப்பா விந்தையாக தெரிகின்றது. ஆல்மா என்ற வார்த்தைக்கு கன்னிப்பெண், அதாவது அன்னை என்ற பொருள் என்று எசாயா நூலிலே 7வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே பார்க்கிறோம். திருவெளிப்பாட்டு நூலிலே அன்னையை 19 முறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்னையை நமக்கு அன்னையாக தந்து, நமக்கு வாழ்வழிக்கும் வள்ளலாக தந்து, கருணையின் உருவாக தந்து, கரங்களை நீட்டி நம்மை அரவணைப்பவராக தந்த அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இங்கு நீங்கள் சப்பரத்தை பார்க்கிறீர்கள். அந்த சப்பரத்தை சுற்றி எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று, திரு உருவத்தை தாங்குவதற்கென்று அங்கு போட்டா போட்டியே ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது. அனைத்து பக்தர்களின் உள்ளங்களையும் நெஞ்சங்களையும் கொள்ளையடித்த அன்னை அவர்கள், நீங்கள் வேண்டும் விண்ணப்பங்களை நிச்சயமாக தந்தருள்வார் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். ஏனெனில் அவள் நம்பிக்கையின் அன்னை, நம்பிக்கையாளர்களின் அன்னை. அவளை பரிசுத்த ஆவி கீழ்த்திசையின் வாசல் என்று அழைக்கிறார், தெய்வீகத்தின் உறைவிடம் என்று அழைக்கிறார். தெய்வீக உறைவிடத்தை நமக்கன்னையாக கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, நம்முடைய உள்ளத்தாலும் உதடுகளாலும் தேவ கானங்கள் எழுப்பி அவளை போற்றுவோம், அவளுடைய ஆசியை பெறுவோம். அவள் என்றென்றும் மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று நமது உதடுகள் ஒலிக்கட்டும். கணக்கிலே வந்து கூடுகின்றோம். திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இது, அன்னையின் திருவடிகளை வணங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இது, அன்னையிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவருடைய பரிந்துரையின் மூலமாக ஆண்டவருடைய இறக்க பெருக்கை நாம் எல்லோரும் அடைய வேண்டும். அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளெல்லாம் நீங்க வேண்டும், நம்முடைய வாழ்விலே நிறைகளே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று மன்றாடுவதற்காக மட்டும் அல்ல. இவையெல்லாம் ஒரு வகையிலே பார்க்க போனால் நமக்கு தேவை, நமக்கு தேவை, நம்முடைய விருப்பம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இதனினும் மிகுதியாக அன்னையைப் போல நாமும் என்றைக்கு வாழ கற்றுக்கொள்கின்றோமோ அன்றைக்குத்தான் அன்னையின் திருவிழாவிலே முழுமையாகவும் நிறைவாகவும் நாம் கலந்து கொண்டோம் என்று பொருள். ஏனென்றால் அந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு இயைந்த வாழ்க்கையாக, ஏற்ற வாழ்க்கையாகவே மாற்றி அமைத்து கொண்டவள். இதோ ஆண்டவுடைய அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை துறந்தவளாக, இறைவனுடைய விருப்பத்தையே தன்னுடைய வாழ்க்கையின் மேல்வரி சட்டமாக அவள் ஏற்றுக்கொண்டவள். அதன் விளைவாக ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அவற்றையெல்லாம் செய்தவள். அதன் விளைவாக ஆண்டவர் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் செய்யாமல் விலக்கியவள். தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ள இயலாத ஒரு நிலையிலும் கூட, இதுதான் ஆண்டவர் எனக்கு தருகின்ற விருப்பம், ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற விருப்பம் என்று ஆண்டவருடைய விருப்பத்தை அனைத்திலும் அவள் கண்டவள்.
கன்னியாகவே காலமெல்லாம் வாழ வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த கன்னி பெண்ணை இறைவன் தம்முடைய திருமகனுக்கு தாயாக வேண்டும் என்று வானவன் கபிரியர் வழியாக கேட்டுக்கொண்ட போது அவள் அதையும் ஏற்றுக்கொண்டாள். நிறைமாத கற்பிணியாக பெத்லகேமுக்கு ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தபோது அதையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அங்கே தங்குவதற்கு இடமில்லாமல் மாடுகள் அடைகின்ற குடிலிலே இறைவனுடைய திருமகனை தன்னுடைய மகனாக ஈன்று புறந்தர வேண்டிய நிலையையும் இதுவும் ஆண்டவுடைய விருப்பம் என்றே அவள் ஏற்றுக்கொண்டாள். ஏரோதுடைய சூழ்ச்சிக்கு தப்புவதற்காக எகிப்து நாட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டபடி எகிப்து நாடு எங்கே இருக்குது என்று தெரியாத நிலையிலும் கூட இது ஆண்டவுடைய விருப்பம், ஆண்டவுடைய கட்டளை என்று ஏற்றுக்கொண்டவளாக அவள் அவ்வாறே சென்றவள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவள் இறைவனுக்கு உகந்தவளாகவே வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் 30 ஆண்டு காலம் தன்னுடைய மகனாக தன்னோடு ஒன்றாக வாழ்ந்த தன்னுடைய திருமகனை பொதுப்பணிக்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோதும் அவள் மகிழ்ச்சியோடு இதுதான் ஆண்டவுடைய திருவுள்ளம், இந்த திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்னுடைய மகன் உலகத்துக்கு வந்தார், இந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த மகனை பெற்றெடுக்கின்ற பெரும் பேற்றினை இறைவனுக்கு எனக்கு அளித்தார் என்று அவள் எண்ணி ஏற்றுக்கொண்டவள். அதைத்தான் இந்த திருவிழா காலத்திலே நாம் அதிகம் அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பக்த கோடிகள் எத்தனையோ காணிக்கை பொருட்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தங்கத்தை கொடுக்கிறார்கள், வெள்ளியை கொடுக்கிறார்கள், பணத்தை கொடுக்கிறார்கள். கடலிலே குளித்துவிட்டு ஈர ஆடையோடு மொட்டை அடித்து கொண்டு அவர் தென்னம்பிள்ளையை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்க வருகின்றார்கள். இவை அனைத்திலும் மூலமாக அவர்கள் தெளிவுபடுத்துவது என்ன? இதோ நாங்கள் எங்களையே இறைவனுக்கு அடிமையாக்குகின்றோம். ஏனென்றால் இறைவன் எங்களை படைத்தவர், இறைவன் எங்களை மீட்பவர், இறைவன் எங்களுக்கு வாழ வழிகாட்டுகின்றவர். அந்த வழியிலே வாழ்கின்ற போது நாங்களும் அரியணையைப் போலவே இறைவனுக்கு உகந்த மக்களாக, இறைவனுக்கு ஏற்ற மக்களாக இறைவனுடைய திருவுளத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கின்ற பேற்றை நாங்களும் பெறுவோம் என்னும் பெருமித உணர்வோடு இதோ இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேர்களை எல்லாம் தூக்கி கொண்டும் தேர்களை சுற்றி தேர் பவனியாக வந்து கொண்டும் இருப்பதை நாம் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலேதான் இவ்வளவு நிறைவாக பார்க்க முடிகிறது. நீங்களெல்லாம் இன்றைக்கு இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே இல்லை என்றாலும் கூட இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது நீங்களும் நிச்சயமாக இந்த அன்னையின் திருத்தல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற மன நிறைவை பெற்றிருப்பீர்கள் என்ற அந்த வாழ்த்தொலியோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம்.